So in the question of previous TNPSC question, money of sum of money triple itself at simple interest 8% per annum over a certain time. Find the number of years. Okay, so in the question, you know, குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்களில் 8% தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து 3 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது 3000 ரூபா கொடுக்கணும், சரிங்களா? அப்போ வந்து 3 மடங்கு 3000 அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுத்த ஒரு 1000 அவங்க வட்டி வந்து 2000 கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்மா பிஎன்ஆர் டிவைட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்மா பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா கொடுக்குறேன்னா நான் திருப்பி வாங்கும்போது 300 ரூபா வாங்கணும். ஆனால் நான் கொடுத்த 100 ரூபா கொடுத்துருவாங்க, மீதி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 200 ரூபா. அந்த 200 ரூபா தான் நம்மளுடைய தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பி ஈக்குவல் 100, எஸ்ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200, சரிங்களா? அப்போ நம்மளுடைய பிஎன்ஆர் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200, பிரின்சிபல் வந்து 100 இன்ட்டு என் தெரியாது, ஆனால் வந்து ஆர் தெரியும், 8%, சரிங்களா? அப்போ 100 100 கேன்சல் ஆச்சு. ஸோ என் மட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியணும், 200 டிவைட் பை 8. எயிட்டில் 200 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ், 25 முறை இருக்குது, சரிங்களா? 8 2 16, மீதி 4 2 40, சரிங்களா? அப்போ என் வந்து 75, என்னா என்னென்னா இயர்ஸ், சரிங்களா? அப்போ 25 ஒரு வருடம், சரிங்களா? அப்போ 25 இயர்ஸ் வந்து நம்முடைய அமௌண்ட் எப்படி ஆகும்னா ட்ரிபிள் ஆகும், ஓகேங்களா? ஸோ 3 மடங்கு ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ஸோ இதே மாதிரி வந்து ட்ரிபிள், இட் செல்ஃப், ட்ரிபிள் டபுள், ஓகேங்களா, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இதே தான், சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வட்டி முதன்மை தொகையும் அதனுடைய தனி வட்டியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுமாதிரி சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும், சரிங்களா? சின்ன புக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தமாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுடைய சின்ன கிளாஸை ரீகால் பண்ணாவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி, அப்போ வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கும், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம், பெரிய வயசு வரும்போது இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.